தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை பிரதமர் நரேந்திர மோடி இன்று கொண்டாடுகிறார். புதுதில்லியில் மத்திய தகவல் ஒலிபரப்பு, கால்நடை பராமரிப்பு, மீன்வளம் மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் இல்லத்தில் காலை 10 மணிக்கு கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் பொங்கல் விழா தமிழர்களுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். தை திருநாளாம் பொங்கல் திருநாள். இந்த பொங்கல் திருநாள் உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழர்கள் நாம் கொண்டாடுகின்ற இந்த திருவிழா, நம்மளுடைய விவசாயத்தை போற்றுகின்ற இந்த தை திருவிழா. தை திருவிழாவை நாம் போகியாகவும் தை பொங்கலாகவும் மாட்டுப்பொங்கலாகவும் காணும் பொங்கலாகவும் திருவள்ளுவர் தினமாகவும் பல்வேறு நாட்கள் நாம் இந்த தை திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். தமிழர்களுடைய பாரம்பரியம், தமிழர்களுடைய கலாச்சாரம், தமிழர்களுடைய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு, இதையெல்லாம் போற்றும் விதமாக நாம் தைப்பொங்கலை கொண்டாடுகின்றோம். பொங்கல் பண்டிகை விழாவில் தமிழக பாஜக நிர்வாகிகள் மற்றும் அக்கட்சியின் முன்னணி தலைவர்கள் பங்கேற்கிறார்கள். கடந்த ஆண்டும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இல்லத்தில் பொங்கல் பண்டிகை கொண்டாட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார். 2வது ஆண்டாக இன்று பொங்கல் கொண்டாட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்வது குறிப்பிடத்தக்கது. தமிழ் புத்தாண்டை டெல்லியில் என்னுடைய வீட்டில் நாம் கொண்டாடியதில் அதனுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கலந்து கொண்டு நமக்கு பெருமை சேர்த்தினார்கள். அதே போல் இந்த ஆண்டு நாம் தை திருநாள் கொண்டாடுகின்ற இந்த நேரத்தில் நாம் பொங்கல் விழாவை நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நம்ம தமிழ் சொந்தங்களோடு, தமிழ் மக்களோடு, தமிழ் தாய்மார்களோடு நம்மளுடைய பொங்கலை கொண்டாட நம்மளிடத்தில் இன்றைக்கு வருகை தந்து நம்மளுடைய இல்லத்தில் நடைபெறுகின்ற அந்த பொங்கல் விழாவில் கலந்து கொள்வது தமிழர்கள் ஒவ்வொருவருக்கும் நமக்கு பெருமை சேர்த்தக்கூடியதாக இருக்கும், தமிழர்கள் ஒவ்வொருவருக்கும் கௌரவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்களுக்கு நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இங்கு வந்து அவர் பொங்கலை கொண்டாடி தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்கின்றது சகோதரர்களே.